பர்கர் நல்லா இருக்க பிஹு? நாம சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். அம்மா தண்ணி. தண்ணியா? சரி, இந்தா முதல்ல உன்னோட ஃபேஸை கிளீன் பண்ணு. இந்தா எவ்வளோ வேணுமோ தண்ணியை குடிச்சுக்கோ. பார்த்து பார்த்து குடி. இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்? லைட் வேற நேரா கண்ணில் படுது. ஆ சொல்லு சந்தோஷ். மேடம், பிரீதாவோட கார் எனக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க சீக்கிரம். இப்பவே அவளை அடிச்சு தூக்கிடுறேன். இல்ல வேண்டாம், இப்ப வேண்டாம். இங்க பாரு, இப்ப பண்ணனா இந்த ஆக்சிடென்ட்ட நீ பர்பஸா பண்ண மாதிரி இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கோஇன்சிடென்ட்டா தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியணும். அதாவது ஒரு ட்ரக்கால தெரியாம இந்த ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கணும். என்ன புரியுதா? என்ன இவ சைட்ல போற? சைட்லயே வந்துட்ட. இவனுக்கு முன்னாடி போக வழி கூட கொடுத்துட்டேன், இருந்தாலும் போக மாட்டேங்கிறான். என்ன இவ, இவன் வேற எனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கானே. நானே அப்ப கொஞ்சம் முன்னாடி போறேன். யா, எனக்கு தெரியும் இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும். அவளோட கார் இடிச்சு தூக்குறதுக்காக நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல சான்ஸ் மேடம். பாக்குறதுக்கு ஆக்சிடென்ட் மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் வண்டி ரொம்ப பெருசு மேடம். பிரீதா போயிட்டு இருக்கிற கார அடிச்சு நொறுக்கிடுவோம் மேடம். கண்டிப்பா பிரீதாவும் அந்த குழந்தைங்க இறந்துருவாங்க. காத்துக்கு கூட காது இருக்கு. இத பத்தி நீ பேசாத. அது மட்டும் இல்லாம அவ பேரை சொல்லாத. அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட ஃப்ரெண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான்ல? ஆ, அவன் வந்துட்டான். வெரி குட். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன பிக்ஸ் அனுப்பிடு. ஸ்பெஷலி பிரீதா அண்ட் அவளோட மகளோட டெட் பாடிக்கான பிக்ஸ் கண்டிப்பா அனுப்பு. டன் மேடம், வேலை கண்டிப்பா முடிஞ்சிடும். என்ன நடக்குது? நான் ஸ்பீடு அதிகமாக்குனா இந்த ட்ரக்கோட ஸ்பீட் கூட அதிகமாகுது. இவன் ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு புரிஞ்சிருச்சு. இவனுக்கு முன்னாடி போகணுங்கிற இன்டென்ஷனே இல்லை. இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு என்னதான் வேணும்? ஒருவேளை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றானா? கண்டிப்பா சோனாட்சி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பா. இந்த பொண்ணு இவ்வளோ கேவலமானவளா இருக்கா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அவளுக்கு. கரண், நீ எங்கப்பா போற? நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் பாட்டி. ஆனா இது வரைக்கும் பிரீதா வரவே இல்லை. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. கிருத்திகா கிட்ட நீ தான் பேசினல்ல? பிஹுவும் பிரீதாவும் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொன்னால. ஒருவேளை அவங்க வேற வழியா வரும்போது நீ வேற வழியா போகலாம்ல? அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா நீ போய் அவங்களை வெளியில தேடுவ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. இவ இப்ப ரைட் டர்ன் எடுக்கிற மாதிரி நான் ஏதாவது செஞ்சே ஆகணுமே. அப்பதான் இவளை யாராவது தேடி வந்தாலும் இவ யாருக்கும் கிடைக்க மாட்டான். என்னால ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. அட கடவுளே, என்ன காப்பாத்துங்க. ஓ தேங்க் காட், நல்ல விஷயம். நான் இப்போ ரைட் எடுத்தேன்னா அங்க ஹெவி வெஹிக்கல்ஸ் அலோ பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவனால என் பின்னாடி வரவே முடியாது. சீக்கிரமா போ. Oh.
என்ன இது, இவையே என் பின்னாடியே வரான். இந்த ட்ரக் இந்த லைனுக்கு வரது இவனுக்கு இல்லீகலாச்சு. இருந்தாலும் ஏன் வந்தான், என்ன இது அப்படின்னா தெளிவாக புரியுது. இவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான். என்னை ஆக்சிடென்ட் பண்ண நினைக்கிறான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த ட்ரக்கை விட்டு நான் கொஞ்சம் தூரமாக போகணும். அம்மா இப்போதான் நான் ரைட் போகிற மாதிரி இருக்குமா, ரொம்ப ஜாலியாக இருக்கு. நம்ம டாக்டர் கிட்ட போகலாம் சார், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது என்னோட பொண்ணை கார்ல கூட்டிட்டு போகணும், ஹெல்ப் பண்றீங்களா? வாங்க சீக்கிரம். நாம அப்பாவை பார்க்க வீட்டுக்கு தானே போயிட்டு இருந்தோம். செக் பண்ணு. எஸ் சார். அது என்னோட பொண்ணு கார்ல ரொம்ப இல்லை இல்லை, இப்படி பேசாதீங்க. அவள் காரில் ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு இருந்தா. இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவள் பேசிட்டு இருந்தா. அதான் இவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால இவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. நீ சொன்னதை வச்சு பார்த்தா இந்த லேடி காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்காங்க, சடனாக பிரேக் போட்டனால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சார் நான் எப்பவுமே என் வண்டி இங்கே தான் நிறுத்துவேன், அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறுத்திட்டு போனேன், ஆனால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த லேடி அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த அம்மாவோட கவனக்குறைவால் தான் இந்த குழந்தை இறந்துருக்கு. இவங்களை கூட்டிட்டு வாங்க. என்னமோ நடந்திருக்கு பாட்டி, என்னமோ தப்பா நடந்திருக்கு. இல்லப்பா எதுவும் ஆகல, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? நீ பயப்படாதப்பா, பிரீதா பீஹுவை கூட்டிட்டு வர போயிருக்காள, அவ சீக்கிரம் வந்துருவாப்பா. நீ பயப்படாத.
இந்த தண்ணி குடி, தண்ணி குடிப்பா. நான் வச்சிடுறேன். இல்ல வேணாம் வேணாம், என்ன பண்றீங்க? இவ தூங்கிட்டு இருக்கா. வாங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. இவ தூங்கிட்டு இருக்கா. எதுக்கும் பயப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். பிஹு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவா. என்ன இது? வேலை முடிஞ்சிச்சு மேடம். ஹாப்பி? என்ன ஹாப்பி? என்ன ஹாப்பி? பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. பிரீதா இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளை எதுக்கு விட்டுட்டீங்க? நான் அவளோட டெட் பாடியும் பார்க்கணும்னு நினைச்சேன். எதுக்கு இதை பண்ணல? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ரோட்ல வேற எந்த வண்டியுமே இல்லைன்னு. இதுதான் சரியான சான்ஸ், நசுக்கிறேன்னு சொன்னல. நான் சொன்னப்பவே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் ஆக்சிடென்டா தான் இருந்திருக்கும். நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஏன்னா கொலை பண்றத நான் ரொம்ப ஈஸியா பண்றவன். உங்களுக்கு முன்னாடி ரெண்டு டெட் பாடி இருந்திருக்கும், இப்ப உயிரோட இருக்கானா? அதுக்கு நீங்க தான் காரணம். சரி சரி, அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லு. இப்ப நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வண்டி இருக்க கூடாது. ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா போலீஸ்காரங்க என்னையும் பிடிச்சிருப்பாங்க. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். பிரீதா வண்டிய வேகமா ஓட்டினதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அவதான் கண்டிப்பா மாட்டுவா. போலீஸ் அவங்களதான் சந்தேகப்படுவாங்க. குட், ஆனா வெரி குட்டா இருக்கணும்னா பிஹுவோட ஆக்சிடென்ட்கான காரணம் பிரீதா தான்ற கன்ஃபர்மேஷனை எனக்கு எப்படியா கொண்டு வந்து தரணும். சோ இப்படி பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திட்டு பிரீதாவால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்றதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து கொடு. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? ஓகே மேடம், அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். யார்கிட்ட பேசிட்டு இருந்த சோனாட்சி? பிஹு இப்ப உயிரோட இல்ல, ஷீ இஸ் டெட். வாட்? சோனாட்சி இங்க பாரு, இப்ப பிஹுவோட சாவுக்கு காரணமாக போறது பிரீதா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் பிரீதாவை அரெஸ்ட் பண்ண வந்துடும். அப்புறம் பிரீதா இந்த வீட்டுக்கு வெளியே போவா, அதுக்கப்புறம் ஒரேடியா ஜெயில தான் இருப்பா. இதுக்கப்புறமாவது நீ சந்தோஷப்படுச்சலும், இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். நம்ம வாழ்க்கையை விட்டு அந்த பிரீதாவும் போயிடுவா. பிஹு கிட்ட இருந்தா எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. ஒரு சின்ன குழந்தை, ஆனா நீ என்ன நினைச்ச? பிரீதா உன சும்மா விட்டுருவாளா? அவ தன்னோட மகளை இழந்திருக்கா. அவ அடிப்பட்ட சிங்கம் மாதிரி உனக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கற வரைக்கும் உன்னை அவ விட மாட்டா. சரி சரி சரி, நடக்கும் போது அதெல்லாம் பாத்துக்கலாம், சமாளிச்சிடலாம். இப்ப நீ ஒன்னு பண்ணு, வீட்டுல எவ்வளவு பணம் இருக்கோ அதெல்லாம் மறைச்சிரு. எந்த பணம்? கரண்ட் பேங்க்ல இருந்து எடுத்த பணத்தை நீ எப்படியாவது மறைச்சு வை. எதுக்காக இப்படி பாக்குற? ஷெலன், நான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை நீ சீக்கிரமா போய் பண்ணிட்டு லிவிங் ரூமுக்கு வா. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தான் இருக்கணும், அதாவது ஃபேமிலிக்கு முன்னாடி தான் இருக்கணும். நம்ம எங்க இருந்தாலும் சரி, ஃபேமிலி நம்மள பார்க்கணும். என்ன நடக்குதுங்க? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், என் பொண்ணை என்கிட்ட கொடுங்க. நகருங்க. இல்ல, நீங்க இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போங்க. பொண்ணை என்கிட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு சின்ன குழந்தை பத்தி இப்படிதான் பேசுவீங்களா? நோமோர்க்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவதான் எனக்கு எல்லாமே.
இங்க பாருங்க, நான் என்னோட பொண்ணுகிட்ட போறேன், அவளுக்கு எதுவும் ஆகல. நான் அவ கூட இருந்தனா அவ கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்ணுவா. நான் சொல்றத கேளுங்க, குழந்தைய தீட்டு போங்க. சீக்கிரம் வேணா, குழந்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஒரு நிமிஷம், என்னோட பொண்ணுகிட்ட என்ன விடுங்க. இவ்வளவு ஒரு தடவை அம்மா கிட்ட காட்டிடலாம். போ. அவ என்னோட பொண்ணு, நான் சொன்னதா அவ கேப்பா, நீங்க சொன்ன அவ கேட்க மாட்டா. பேஹோ பேஹோ பேஹோ, வா நம்ம வீட்டுக்கு. உங்களால நம்ப முடியல இல்ல? நீங்களே ஒரு தடவை இவளோட பல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் நோ மோர். பேஹோ, நீ உன்னோட அம்மா கிட்ட வாமா. இதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. குழந்தைய இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவன் என் கூட இப்பதான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். இப்ப எதுக்கு இவ்வளவு என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க? நீங்க அவகிட்ட கேளுங்க, அவ என் கூட தான் வரேன்னு சொன்னா. பிஹோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. பிஹோ பிஹோ, பிளீஸ், உன்னோட அம்மா கிட்ட வந்துரு. பிஹோ அண்ணா, அண்ணி எங்க? அண்ணி வரலையா? இல்ல. என்ன ப்ளீஸ் விட்டுடுங்க, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அவ என்னோட பொண்ணு. என்ன ஏன் இங்க அடைச்சு வைக்கிறீங்க? நான் என் பொண்ண பார்க்க போனும். நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன். இப்போ பேஹு கிட்ட யாருமே இல்லை. தயவு செஞ்சு என்னோட பொண்ணு கிட்ட என்ன போக விடுங்க. நான் என்னோட பொண்ணு கிட்ட போய் ஆகணும். என்ன எதுக்காக நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னோட பொண்ணு எங்க போனா? இதோ இங்க இருந்து கிளம்புறேன் சார், போலாம். அவளை ஏன் கிட்ட இருந்து பிரிச்சீங்க? பிரீதா இங்க இருக்கங்க. வினோ, பிரீதா நீங்க எப்படி இங்க? நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. என்னை இங்க லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேஹு, ப்ளீஸ், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க. பிரீதா ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன். ஓகே. குட் ஈவினிங் சார். பிரீதாவை விட்டுருங்க, எனக்கு இவங்களை பத்தி நல்லாவே தெரியும். நைட் முழுக்க போயிடுச்சு. பிரீதா பேஹுவை கூட்டிட்டு வரேன்னு போனோம், ஆனா இதுக்கு இன்னும் வரல. என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியல. மகேஷ், இங்க பாருப்பா, உனக்கும் ராகிக்கும் உடம்பு சரியில்லை. மேல போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க. பிரீதா வந்ததும் நான் உங்களை கூப்பிடுறேன். அம்மா தூக்கம் வருமா? பிரீதா பிகுவை கூட்டிட்டு வர வரைக்கும் நிம்மதியே வராது. அவ எங்க இருக்கான்னு தெரியல. அவளுக்கு போன் கூட போக மாட்டுது. அவகிட்ட போன் இல்ல, பிகுவும் அவ கூட தான் இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரீதா, பிரீதா, பிஹு எங்க? என்ன இப்படி வந்திருக்கா? உனக்கு என்னாச்சு? பிஹு எங்கம்மா, உனக்கு என்னாச்சு? அண்ணி, பிகு பிகு எங்க? பிரீதா என்ன ஆச்சு? பிரீதா, பிஹு எங்க இருக்கா? நீ பிஹுவ கூட்டிட்டு வரன்னு சொன்னல, நான் தான் அவளை கிட்னாப் பண்ணேன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னல. பிஹு எங்க இருக்கா? அவளை கூப்பிடு, அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வா. அண்ணி, பிகு உங்க கூட தானே வந்தா? அவ இப்போ எங்க இருக்கா? பிஹு எங்க? எல்லாரும் கேக்குறோம்ல. பிரீதா, நீ எதுக்கு பேச மாட்டேங்கிற? பிஹு எங்க? பிஹு அவ இனிமே வரமாட்டா. வரமாட்டாளா? இது 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 பிஹுவோட வீடு. வீட்டுக்கு வரலன்னா அவ எங்க போவா? பிஹு எங்க? பிரீதா என்ன ஆச்சு? பிஹு எங்க? பிஹு எங்க சொல்லு.
பிரீதா, என்னோட பிஹு எங்க? என்னோட பிஹு எங்க? பிஹு எங்க? சொல்லு, பிஹு எதுக்காக வரமாட்டா? உனக்கு தெரியாதா நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண? அந்த சின்ன குழந்தைய ஏன் இப்படி பண்ண? என்னாச்சுமா? அவளோட உயிரை எதுக்காக எடுத்த? என்னோட சின்ன குழந்தையோட உயிரை எதுக்காக நீ எடுத்த? என்ன சொல்ற? சொல்லு. இப்படி பண்ணதால உனக்கு என்ன கிடைச்சது? நீ எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லு சொன்னாட்சி, எதுக்காக என் பொண்ணு கொன்ன? என் குழந்தைய எதுக்கு கொன்ன? சொல்லு என்கிட்ட, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? என்ன பாரு, என்னாச்சு? பிரீதா, என்னாச்சு? பிஹோ எங்க? பிஹோ எங்க? இந்த பொண்ணுதான் பிஹுவோட உயிரை எடுத்துட்டா. பிஹுவ சோனாட்சி கொண்டுட்டா. இவ என்னோட பொண்ணோட உயிரை எடுத்துட்டா.